அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெரிய பெரிய பணக்காரர்களிடம் மீண்டும் மீண்டும் பணம் போய் சேர்வதற்கான காரணம் என்ன. அந்த பணத்தை வசியம் செய்யக்கூடிய தந்திரம் அவர்களுக்கு நிச்சயமாகவே தெரிந்திருக்கும். வசியம் செய்து ஒரு பொருளை நம்மிடமே வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது. வசியம் என்ற வார்த்தை தவறான வார்த்தையும் கிடையாது. நிறைய பேர் வசியம் என்ற வார்த்தையை தவறான வழிமுறைகளுக்கு தவறான வேலைகளை செய்ய பயன்படுத்தி வருகின்றனர். பணத்தை நம் வசப்படுத்தி கொள்ள வசம்பை வைத்து ஒரு சிறிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பணத்தின் மீது அன்பு செலுத்தி பணத்தை விரும்பி அந்த பணத்தை எப்படி இரட்டிப்பாக்கி நம் வீட்டிலேயே தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றின சூட்சமமான ஒரு பரிகாரம் தான் இது. இதைத்தான் வசியம் என்று சொல்லுகிறார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய வீட்டில் பணம் தங்குவதற்கு எந்த பரிகாரங்களை செய்தாலும் குறிப்பாக அதை அவர்கள் வெளியாட்களிடம் பகிர்ந்து கொள்வதே கிடையாது. காரணம், பரிகாரங்கள் செய்து பலனளித்த பின்பு அதை வெளியாட்களுக்கு பகிர்ந்து கொண்டால் அந்த பரிகாரத்தின் பலன் தனக்கு கிடைத்து விடாமல் போகும் என்ற பயம் நிச்சயமாகவே எல்லோருக்குமே இருக்கும். மேலும் இந்த பரிகாரத்தை செய்து பலன் அடைந்தால் கூட உங்களுடைய சூட்சும ரகசியத்தை வெளியாட்களுக்கு பகிரக்கூடாது என்பதும் உண்மையான ஒரு விஷயம்தான். உங்கள் வீட்டின் அருகே இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் சென்று வசம்பு என்ற வார்த்தையை சொல்லாமல் உரைப்பான் பெயர் சொல்லாதது என்று கேட்டாலே அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். அதை புரிந்து கொண்டு வசம்பை கொடுப்பார்கள். உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து வசம்பை பூஜை அறையில் வைத்து விடுங்கள். ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி பூஜை அறையில் வைத்திருக்கும் வசம்பை எடுத்து அந்த தீபச்சுடரில் நன்றாக எரிய விட வேண்டும். வசம்பின் ஒரு முனை எரிந்த பிறகு அதை சாம்பலாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வசம்பு பொடியை அப்படியே வைத்து கொள்ளுங்கள். ஒரு வெள்ளை நிற துணியில் சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய் 2, கிராம்பு 2, கொஞ்சமாக கல்லுப்பு, நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் வசம்பு பொடி சிறிதளவு. இந்த பொருட்களையெல்லாம் மகாலட்சுமி தாயை வேண்டி சுக்கிர பகவானையும் நினைத்து அந்த வெள்ளை துணியில் வைத்து பச்சை நிற நூலை கொண்டு சிறிய முடிச்சாக கட்டிக்கொள்ள வேண்டும். வசம்பு பொடி கருப்பு நிறத்தில் தான் இருக்கும், பரவாயில்லை. உங்கள் வீட்டில் நெய் தீபத்தில் பொசுங்கிய இந்த கருப்பு வசம்பு பொடிக்கு வசியத்தன்மை மிக மிக அதிகமாகவே இருக்கும். இந்த மூட்டையை நீங்கள் எந்த பொருட்கள் இருக்கும் இடத்தில் வைத்தாலோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருள் பன்மடங்காக பெருகும் என்பது உண்மை. இப்பொழுது நகை வைக்கும் பெட்டியில் இந்த சிறிய முடிச்சை வைத்து பாருங்கள். நகை நிறைய வாங்கக்கூடிய யோகமானது அதிகமாகவே இருக்கும். பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் பணம் பல மடங்கு பெருகும். வீட்டில் புத்தகங்கள் இருக்கும் இடத்தில் வைத்தால் உங்கள் வீட்டில் குழந்தைகள் நல்ல அறிவை பெற்று நன்றாக படிக்கும் திறமை வாய்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள். இப்படியாக இந்த பொருளை எங்கு கொண்டு போய் வைத்தாலும் அந்த இடத்தில் இருக்கும் பொருளானது உங்கள் வசமாகும் என்பதில் ஒரு துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. இதே போல சொன்ன பொருட்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை துணியில் வைத்து பச்சை நூல் போட்டு கட்டி பல முடிச்சுகளாக நீங்கள் தயார் செய்து கொண்டு உங்களுடைய வீட்டில் பல இடங்களில் கூட வைக்கலாம். இந்த முடிச்சை உங்களுடைய பர்சில் கூட வைத்து கொள்ளலாம். வசம்பு இருக்கும் இடத்தில் கெட்ட சக்திகள் அண்டாது பணத்தை வசிய செய்யக்கூடிய சக்தியும் அதிகரிக்கும் என்பது உண்மை. இதே மாதிரி இது உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து கெட்டுப்போவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இருந்தாலும் வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த மூட்டையை நீங்கள் வந்து கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த முடிச்சை வந்து உங்களுடைய வீட்டில் எந்த நேரத்தில் செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த நேரத்துலையும் நீங்கள் எல்லா இடத்துலையும் வைக்கலாம். இதுக்கு நேர காலம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இந்த நேரத்தில் தான் செஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த சிறு பரிகாரமானது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை தேடித்தரும் அப்படின்ற கருத்தோடு நான் கடவுளை பிரார்த்தனை செஞ்சு இந்த வீடியோவை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.